ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். இந்த விடல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு எல்லாருமே அந்த ஜெய் கேரக்டரை ஃப்ரீயாக கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு இந்தியன் கேரக்டர் அப்படிங்கிறதுனால இந்தியன் சர்வர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கேருந்துலாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க எனக்கு இந்த ஈவெண்ட் வரல அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சர்வர், அதனால் அவங்களுக்கு இந்த ஈவெண்ட் வரல. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஈவெண்ட், டாப் அப் ஈவெண்ட் அந்த மாதிரி விட்டு இந்த கேரக்டர் எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த இந்த கேரக்டர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல் ஸ்கில் டெஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்கில் அண்ட் எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக மணி அன் பண்ணுறதுக்காக விஞ்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லிங்க் மூலமாக உள்ளே போனீங்கன்னா போதும், உங்களுக்கு உடனே வந்து 50 ரூபா கொடுத்துருவாங்க. ஓகே, உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், கேரம், ஸோ இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடே வந்து மணி அன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்ம லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபீஸ் கேஷ் போனஸ் ஆகும், அப்புறம் 40 ரூபீஸ் உங்களுக்கு டோர்னமெண்ட் விளையாடுறதுக்காகவும் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அப்புறம் 100% சேஃப். ஸோ அப்புறம் வேலெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உள்ளே போயிருங்க. அப்புறம் உங்கள் பேடிஎம் லிங்க் பண்ண நம்பர் கேட்கும். ஸோ அது என்ன நம்பரோ அதை போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுருங்க. அப்புறம் வித்ட்ரா நவ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும். ஸோ ரொம்பவே சிம்பிளானதான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜெய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பீ த ஹீரோ ஈவெண்ட்டில் தான் வந்து நீங்கள் 16 பசில் பீசஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் எடுத்துடலாம். ஸோ செப்டம்பர் 13 இந்த ஈவெண்ட் முடியுது. ஸோ நீங்கள் இணைந்து பசில் பீசஸ் கலெக்ட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் எல்லாமே கலெக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பசில் பீசஸ் பத்தலை அப்படின்னா ஒரு பசில் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 டைமண்டு. ஸோ நீங்கள் அதையாச்சும் கொடுத்து நீங்கள் எப்படி அந்த கேரக்டர் வாங்கிறீங்க, ஏன்னா இந்த ஈவெண்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த கேரக்டர் நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த கேரக்டர் எடுத்துருங்க. ஸோ இதோட சேர்த்து இதோட பண்டிலும் வந்து ஃப்ரீயாக தான் தந்தாங்க, பட் பண்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோக்கு ஒர்த்தாலாம் தெரில, முக்கியமாக பேண்ட் வந்து கேவலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போடுறதும் போகாததும் வேஸ்ட்டு தான். ஓகே, இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிவ் ஸ்கில் தான். ஸோ அளவுக்கும் இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேரக்டரோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, லெவல் 1 இந்த கேரக்டரோட ஸ்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் நாக் டவுன் எனிமி த கன் மேகசின் ஆட்டோமேட்டிக்லி ரீலோட் 10% ஆஃப் இட்ஸ் கெப்பாசிட்டி. அதாவது நீங்கள் எனிமியை நாக் டவுன் இல்லாட்டி கில் எடுத்த அடுத்த நொடியை பார்த்தீங்க அப்படின்னா கன் வந்து தானாக 10% ரீலோட் ஆகும். அப்புறம் இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம்மோ, பிஸ்டல்லமோ, அப்புறம் எஸ்எம்ஜெம்மோ, இந்த 3க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஷார்ட் கன்னமோ, அப்புறம் இந்த ஸ்னைப்பரமோ, இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த ஸ்கில்லை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் உங்கள் கனில் இப்போ 30 புல்லட் இருக்குன்னா நீங்கள் எனிமே நாக் டவுன் பண்ணால் அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே 3 புல்லட் ரீலோட் ஆகிரும். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் 1 தான். ஸோ லெவல் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும். ஸோ லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 13%, அப்புறம் லெவல் 3 16, அப்புறம் 19, 22, 25 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லெவல் மேக்ஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஸோ லெவல் 8 இந்த கேரக்டர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிக புல்லட் வந்து ரீலோட் ஆகும். ஓகே, இப்போ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல் 6 வந்து டேரெக்டாக அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெவல் 6 அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த கேரக்டருக்கு லெவல் 6 பார்த்திங்கன்னா 22% ஆஃப் புல்லட் வந்து ரீலோட் ஆகும். ஸோ லெவல் 6 தான் வச்சு உங்களுக்கு இந்த கேரக்டரோட ஸ்கில்லை இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த கேரக்டர் பேசிவ் ஸ்கில்லாக கொடுத்ததுனால இதோட பார்த்திங்கன்னா அலோக் A124 இந்த கேரக்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ இதோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் MP40 தான் இந்த ஸ்கில்லை இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ SMG கன்று தான். ஸோ இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கில் ஒர்க் ஆகுதா இல்லையானே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ஆக்டிவ் ஆகிட்டு டக்குன்னு போயிடும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு எனிமையை சுட்டுட்டு இருக்கிறப்ப இந்த கேரக்டர் ஸ்கில் ஒர்க் ஆகுதானே உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் ஸ்லோ மோஷனில் பார்த்தேன், அப்போ தான் இந்த கேரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த 2 எனிமி இருப்பாங்க, 2 எனிமி டப்பு டப்பு டப்புனு வந்து நான் நாக் டவுன் பண்ணிவிட்டுருப்பேன். அப்போ எனக்கு இந்த ஸ்கில் ஒர்க் ஆச்சா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ஆக்டிவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எனிமையை பார்த்துட்டேன். ஸோ எனிமையை பார்த்து சுட்டு அந்த நாக் டவுன் சிம்பிள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ஆக்டிவ் ஆகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இப்போ நாக் டவுன் பண்ணவுடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குனு அந்த ஸ்கில் ஆக்டிவ் ஆகிட்டு அந்த ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு அப்புறம் திருப்பி வந்து போயிடும். ஸோ இப்போ நாக் டவுன் சிம்பிள் வந்த உடனே அந்த ஸ்கில் ஆக்டிவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா 22% ஆஃப் அந்த புல்லட் வந்து ரீலோட் ஆகிரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை நான் கில் பண்ணுறேன். ஸோ கில் பண்ணி அவன் வந்து நான் கில் சாகரப்ப வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ 17 புல்லட் இருக்கும் வந்து கன்ல. ஸோ நீங்களே பாருங்கள், அவன் சாகரப்ப வந்து பார்த்திங்கன்னா 17 புல்லட் இருக்குது. ஸோ இப்போ அவன் செத்த உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ புல்லட் ஏறுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ 24 புல்லட் ஏறும், நீங்களே ஸ்லோ மோஷனில் காமிக்கிற அப்படியே பாருங்கள். ஸோ அவன் செத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து 24 புல்லட் சேரிடும். ஸோ இப்போ எந்த ஒரு ரீலோடுமே பண்ணாமல் 17 24, அதாவது 7 புல்லட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆயிடுச்சு. என்னடா இது வெறும் 7 புல்லட்டா அப்படிங்கிறது கேட்காதீங்க. ஸோ MP40 Level 3 மேகசின் போட்டு அதோடய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 36 புல்லட்டு. ஸோ அந்த 36 22% வந்து பார்த்திங்கன்னா 7 புல்லட்டு, அதனால் எனக்கு 7 புல்லட் ரீலோட் ஆயிருக்கு. இதே நீங்கள் கேரக்டர் Level 8 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 புல்லட் ரீலோட் ஆயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா MP40 கம்மியாக இருக்கும். இதே P90 பார்த்திங்கன்னா 50 புல்லட் இருக்கும். ஸோ அதில் 22% வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா புல்லட் ரீலோட் ஆகும். சரி, ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ARMO கன் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், அதிலே உங்களுக்கு எப்படின்னு தெரிய வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ இதில் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 48. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 40 புல்லட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனிமையை சுட ஆரம்பிக்கிறேன். ஸோ அவன் நாக்டவுன் ஆறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 31 புல்லட் தான் இருக்கும். அப்புறம் நாக்டவுன் ஆனதுக்கப்புறம் ஸ்கில் ஆக்டிவ் ஆகி 42 புல்லட்டுக்கு மாறிடும். ஸோ ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே நாக்டவுன் சிம்பிள் ஆற வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ரீலோட் ஆகியே முடிச்சிருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஸ்கில்லு. ஸோ உங்கள் கனில் எந்த அளவுக்கு புல்லட் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா புல்லட்டும் வந்து ரீலோட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் குவாலிட்டி வந்து G18 கண்ணுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா G18 ஒர்க் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருடைய ஸ்கில்லு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கிளாஸ் குவாலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கிளாசிக்கில் ரேங்கில் வந்து ஒரு ஸ்குவாட் அட்டாக் பண்ணுறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரை சுட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரை நாக் டவுன் பண்ணவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ புல்லட் வந்து சீக்கிரம் ரீலோட் ஆயிரும். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எனிமியை வந்து நீங்கள் சீக்கிரமாக கொல்ல முடியும். இதுவே இந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா நீங்களாக தான் ரீலோட் பண்ணிருக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனிமி உங்களை போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு போயிடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்கில்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னடா இந்த ஸ்கில்லை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுக்குறே, இதுக்கு டிஸ்அட்வான்டேஜில் இல்லைன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் கன் அப்புறம் AWM பிளேயர்ஸ்க்கு இந்த ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ SCM-க்கும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா M1014 ஒரு புல்லட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட் ஆகிருக்கும். அப்புறம் M1887 சொல்லவே தேவையில்ல, ஒர்க்கே ஆகாது, யூஸும் கிடையாது. ஏன்னா இருக்கிறதே வந்து 2 புல்லட் தான் அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் வந்து சோலோலேயே அவ்வளோக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஸோ 2-3 எனிமி அட்ட டைமில் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி தான் வருவான். ஸோ ஒரு எனிமி கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கில் ஒர்க் ஆகணும்னு அவசியமே கிடையாது. கில் பண்ணக்கப்புறம் நீங்கள் பொறுமையாகவே வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லு கிளாஸ் ஸ்குவாடில் அப்புறம் ரேங்க்டு மேட்சில் ஸ்குவாட் அட்டாக்கிங் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கடைசி ஜோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆக மொத்தம் இந்த ஸ்கில் ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஸோ மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அலோக் கூடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹிருத்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டப்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா அலோக் கூட ஒரு சூப்பரான கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு இருந்தேன். பட் கடைசியில் பார்த்திங்கன்னா அலோக் அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஸ்கில் வந்து கொடுக்கல. சரி, ஓகே, இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் ஸ்கில்லாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்டிவ் ஸ்கில்லாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. சரி, ஓகே கேஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் கேரக்டரோட ஃபுல் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த ஜெய் கேரக்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் கேரக்டரை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. சரி, ஓகே கேஸ், எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.